மோடி அமைச்சரவை அமைச்சர்கள் தொடர்பில் சற்று முன்னர் வெளியாகியுள்ள விசேட அறிவிப்பு. இலங்கைக்கு தேவையான உடனடி நடவடிக்கை, உலக வங்கி வெளியிட்ட விசேட அறிவிப்பு. நீதிமன்றில் முன்னிலையாக தவறிய கப்ரால், பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகமில்லை, லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. எதிர்வரும் 20ஆம் தேதி தேசிய போராட்ட நாளாக அறிவிப்பு. போராட்டக்காரர்களை அகற்ற அரசு ஆலோசனை. ஸ்ரீலங்காவின் புதிய அமைச்சரவை அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் தற்போது இடம்பெற்று வருகின்றது. இதன்போது புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். அந்த வகையில் இளைஞர்கள் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் அடங்கிய கலப்பு அமைச்சரவை அமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் 17 பேர் கொண்ட புதிய அமைச்சரவையை கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் இன்று காலை பதவியேற்றுள்ளது. அதேவேளை அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் நிதியமைச்சர் அலி ஷப்ரி ஆகியோரின் அமைச்சுக்களில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாங்க முடியாத கடன் மற்றும் கொடுப்பனவு சமநிலை சவால்களை இலங்கை எதிர்கொண்டுள்ளதாக உலக வங்கி அறிவித்துள்ளது. நிதி மற்றும் வெளிநாட்டு ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக இலங்கையின் பொருளாதார கட்டமைப்பு மிகவும் நிச்சயமற்றதாக உள்ளதாக உலக வங்கி கூறுகின்றது. உயர்மட்ட கடன் மற்றும் கடன் சேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்கும் வெளிப்புற ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதற்கும் ஏழைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ஏற்படும் பாதகமான விளைவுகளை தடுப்பதற்கும் அவசர கொள்கை நடவடிக்கை தேவை என்று உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது. உலக வங்கி ஆண்டுக்கு இருமுறை வெளியிடப்படும் அறிக்கையில் பிராந்திய நிலவரத்தை மேம்படுத்தும் வகையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவார் கப்ராலுக்கு 2022 மே மாதம் 2ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கோரி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் மீண்டும் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இந்த அழைப்பாணை இன்று திங்கட்கிழமை அனுப்பப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கப்ரால் மீதான வெளிநாட்டு பயண தடையை 2022 மே 2 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 2022 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி விடுக்கப்பட்ட அழைப்பாணையின் பிரகாரம் முன்னாள் ஆளுநர் நீதிமன்றின் முன்னிலையாக தவறியதை அடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் கர்ஷ கொகுனாவல்ல இந்த உத்தரவை பிறப்பித்தார். வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்கள் இன்று சந்தைக்கு விநியோகிக்கப்பட மாட்டாது என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. என்றபோதும் வணிக நோக்கங்களுக்கான எரிவாயு கொள்கலன்கள், அதாவது 37.5 கிலோகிராம் நிறையுடைய கொள்கலன்கள் மாத்திரமே இன்று விநியோகிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் எரிவாயுவுடன் கூடிய கப்பலொன்று இன்றைய தினம் நாட்டை வந்தடையும். எனவே நாளை முதல் சந்தைக்கு வீட்டு சமையல் எரிவாயு விநியோகம் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புத்தாண்டி முன்னிட்டு கடந்த 5 நாட்களாக மூடப்பட்டிருந்த முத்துராயவெல லிட்ரோ எரிவாயு முனையம் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 20ஆம் தேதியை தேசிய போராட்ட நாளாக அறிவித்து அனைத்து பணியிடங்களிலும் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட அனைத்து தொழிற்சங்கங்களும் முடிவு செய்துள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அரசாங்கத்தின் தன்னிச்சையான முடிவுகளினால் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் சம்மேளனத்தின் தலைவர் ரவி குமதேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் போராட்டத்தில் வெற்றிக்கு நிபந்தனையற்ற பங்களிப்பை செய்ய தீர்மானித்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன இயக்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. காளிமுகத்திடல் பகுதியிலிருந்து போராட்டக்காரர்களை அகற்ற இலங்கை அரசு ஆலோசனைக் கூட்டங்கள் நடாத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று கொழும்பு காளிமுகத்திடலை பகுதியில் ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்வோரை கலைப்பது தொடர்பாக அரசாங்கத்தின் கவனம் திரும்பியுள்ளது. இது தொடர்பில் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளிடம் முக்கியமான கலந்துரையாடல் ஒன்றும் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதியின் பாதுகாப்பு மேல் மாகாணத்தின் மூத்த பிரதிபலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோருடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் ஜனாதிபதி செயலக பிரதான வாயிலை மறைத்து கூடியிருக்கும் போராட்டக்காரர்களை அங்கிருந்து அகற்றுவது தொடர்பில் இந்த அவதானம் திரும்பியுள்ளது. குறிப்பாக தற்போது கோட்டாகோ எனும் பெயரில் காளிமுகத்திடலில் அண்மித்து கூடாரங்கள் பல அமைக்கப்பட்டு மாதிரி கிராமம் ஒன்றே போராட்டக்காரர்களால் உருவாக்கப்பட்டு எதிர்ப்பு நடவடிக்கைகள் இரவு பகலாக தொடரும் நிலையில் போராட்டக்காரர்களை அங்கிருந்து அகற்றும் தேவை உருவாகியுள்ளதுடன் அதை கையாள போதுமான உத்திகள் தொடர்பில் உயர்மட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளன.
புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் தொடர்பில் சற்று முன்னர் வெளியாகியுள்ள விசேட அறிவிப்பு. இலங்கைக்கு தேவையான உடனடி நடவடிக்கை, உலக வங்கி வெளியிட்ட விசேட அறிவிப்பு. நீதிமன்றில் முன்னிலையாக தவறிய கப்ரால், பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகமில்லை, லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. எதிர்வரும் 20ஆம் தேதி தேசிய போராட்ட நாளாக அறிவிப்பு. போராட்டக்காரர்களை அகற்ற அரசு ஆலோசனை.